எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் டெல்லியில் இருக்க திடீர்னு பார்த்தா அண்ணன் சுப்பிரியன் மிஸ் கால் வந்தது. சரி, எதுக்கு அண்ணன் ஃபோன் பண்ணியிருக்காரு? இன்னும் ஆச்சரியமாக தான் ஃபோன் தரேன். என்ன இல்லை இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், இது வரைக்கும் இந்த கூப்பிட்டதே கிடையாது. சரிங்க, கண்டிப்பாக வரேன்னா என்னென்ன புதிய கல்விக் கொள்கை கேட்டேன். சரி, கண்டிப்பாக வேணும். ஏனென்றால் இந்த கல்விக் கொள்கை வந்தோன்னு வச்சுங்களேன், நான் பார்த்துக்கிட்ட வேறு. ஏனென்றால் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்னாங்க பேசுனாங்க நீங்கள் தமிழ் வாழ்கன்னு சொன்னீங்க. ஏன்னா 5 ஆண்டுகள் நாங்கள் எம்பியா இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் எம்பியா போல. இந்த 5 ஆண்டுகள் போய் பார்த்தீங்கன்னா காவிமயமாக இருக்கிறது பாராளுமன்றம். அது மட்டும் இல்லாமல் மட்டும் முரட்டு பக்தர்கள் நல்லா முரட்டு பக்கத்தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனை பேரமத்தியர் எல்லாம் இந்தி பேர் நம்ம வாயில வராத பேரா இருக்கு. ஆனால் பரவாயில்ல, பேராசிரியர் நல்லா சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு வாயில கூட வராது வச்சுட்டு. அவங்க என்ன பண்ணாங்க கடைசியா பாத்தீங்கன்னா, புதிய குடியரசுத் தலைவர் ஒரே இல்லை சொல்றாரு, நான் புதிதாக இந்தியாவின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஜலசக்தி அமைச்சகம் இல்லையா. ஜலசக்தின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, வாட்டர் வேஸ் மினிஸ்ட்ரிய பேரை மாத்தி ஜலசக்தின்னு பேர் வச்சிருக்காங்க. எங்க முடியுமோ அவர்கள் இந்தியை திணித்திருக்காங்க. என்ன சொல்லுவா? அப்ப என்ன சொல்லுவாங்க? உணர்வு வருது. அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க ராம் ஜெயராம் ஜெயம் சொல்லும் போது நம்ம போய் எரியுது. ஏன் எரியுதுன்னா நம்ம வந்து என்ன அதுக்காக சொல்றேன், பெரியாரை அப்பதாங்க பெரியார் வரார், பெரியார் வாழ்க என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ற எனக்கு யாருக்கா நம்ம காப்பாற்ற யாரு இருக்கின்றார். அதுவும் நான் வந்து பாத்தீங்கன்னா என் அறியாத வயதுல சிறிய வயதுல குழந்தையா இருக்கும் போது ஐயாவோட பக்கத்துல நின்று இருக்கேன். ஆனா ஐயா யாருன்னு அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனால் ஐயா மறைந்த பிறகுதான் அவர்கள் கொள்கையை படிக்க படிக்கத்தான் தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த தொண்டும், குறிப்பாக பெண்களின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டைதான் இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு பாருங்க, நான் கேட்கற முதல்ல சொல்றேன், எனக்கு புரியாது என்னன்னா இப்ப அதை பத்தி விவாதம் வருது. நான் கேட்கறேன், எந்த விதத்தில் இந்த கொள்கை திடீர் மாற்றத்திற்கு புதிய கல்வி கொள்கை தேவை என்ன? இப்ப எந்த கேடுகிட்டு போச்சு? இப்போ நான் நீங்கள் எல்லாம் இருக்கோம் நல்லா இருக்கோம், நம்ம படிச்சது தெரிஞ்சது தப்பா? இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க, இப்போ பேராசிரியராக இருக்கீங்க, நீங்கள் ஆனதே தப்பான முறையில் தவறான முறை கல்விக் கொள்கையை படித்து தான் நீங்கள் பேராசிரியர் ஆனீங்களா? இன்னைக்கு உலக அளவில் இந்தியர்கள் இல்லாத இடம் இங்கே தலை சிறந்து விரைவுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் உலகத்துலாம் இருக்காங்க. அப்போ நம்ம கல்வி கொள்கை தப்புன்னு எவனாவது ஒத்த சொல்லியிருக்கானா இல்லையே? ஏன்? காரணம் என்ன? முதல்ல என்ன பண்ணுறார் மோடி? மோடி வந்து அவர் ஆசை என்னென்றால் 5 ரூபாய் நோட்லையும் 1000 ரூபாய் நோட்லையும் அவர் போட்டோ வரும் சொல்லி உண்மைதாங்க. அந்த கருப்பு கருப்பு படத்தை ஒழிக்கிறேன், என்ன கருப்பு படத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை இரவோடு இரவோட கொண்டு வந்து நம்மள முட்டாளாக்கிட்டு கடைசியில் அவர் போட்டோவும் வரல. அடுத்தது என்ன பண்றாங்க? எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், புதுச்சேரியில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவரு என்னாச்சுன்னா அவர் கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன பிரச்சனைனா அவர் வந்து படிக்கவே இல்லை. என்ன பண்றாரு? ஸோ கல்வித்துறை அமைச்சர் ஆகிட்ட உடனே தனக்கு ஒரு டிகிரி வேணும்னு சொல்லி போய் அவருக்கு பதிலாக இன்னொருத்தனை போய் எக்ஸாம் எழுத சொல்லி மாட்டி அவர் பதவியே போச்சு. அதே மாதிரிதான் யாராவது படிக்கலையோ, படிக்காம ஒரு பெரிய பொறுப்புக்கு வராங்களோ, தாங்கள் புத்திசாலி என்று காட்டுக்கொள்வதற்காக தான் இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மோடி கல்வி கொள்கையை சொல்லி இந்தியாவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கு என்று சொல்லி தன்னை ஒரு புத்திசாலியாக ஆக்குவதற்காக தான் இந்த கொள்கையை கொண்டு நம்ம ஏமாற்றுறாங்க. உண்மைதாங்க. நான் பார்த்தீங்க எனக்கு வந்து எப்போ வந்து இதை வந்து இட ஒதுக்கு மீது அவ்வளோ பாசமும் ஆற்றல் வந்தது என்றால் மண்டல் கமிஷன் போது தான். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என் மனைவி வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ போனால் இப்பவுமே எனக்கும் என் மாமனாருக்கும் விவாதம் நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது மண்டல கமிஷன் மண்டல் அறிக்கை ஏன், இடஒதுக்கீடு ஏன் என்று அவர்கள் எடுத்துக்கும்போது அப்போதான் அவர்களுக்கே புரிஞ்சுது. ஏன்னா கேட்டேன், நீங்கள் மாமனார் இருந்தார், நீங்க என்ன, அவர் இன்ஜினியரிங் படித்தார், உங்க அப்பா என்னன்னு கேட்டேன். எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்எல் படித்தார் சார், அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலைமுறை அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இங்கிலீஷ் தாராளமாக பேசுவாங்க, சரளமாக பேசுவாங்க, படிப்பு சாதாரணமா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்க அப்பா எங்க பள்ளிக்கே போனதில்லை, உங்க தாத்தா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்போது மண்டல் கமிஷன் எவ்வளவு தேவைப்பட்டதோ அது உடனதுதான் தலைவர் கலைஞரவர்கள் அப்போது விபி சிங் மூலமாக சொல்லுவாங்க. அந்த இடஒதுக்கீட்டை நாம் ஏற்று கேட்கிறோம். அப்போ
சொன்னாங்க, இதே எங்க இங்க போலிங் தான் பாரு, உங்களாலதான்ப்பா நீங்க வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டீங்க, அதனாலதான் எங்க ஆட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்காக போல அப்படின்னு படிக்கல, ஐஐடி வருவாங்க உள்ள போக உள்ளே எங்களுக்கு படிப்பே தெரியும், ஐஐடி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ இப்பெல்லாம் படிச்சு வந்துட்டோம், உங்க ஆட்களுக்கு இங்க வேலை கிடையாது, அதனாலதான் அவனுக்கு அப்பயே போயிட்டான். இப்ப போ சொல்லுங்க பாக்கலாம், நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னாங்களே 50 கோடி தராங்களே, ஏங்க இந்தி பிரச்சார சபை என்னங்க, யாரு பண்ணாங்க, நீங்க தீப்பெட்டி வாங்க வரி இருக்கு அந்த வரியில படுங்க பணம், அந்த பணத்துல தானே இன்னைக்கு இந்தி பிரச்சார சபை வந்து ஓகிட்டு இருக்கு, நம்ம காசு எடுத்து நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை எடுத்துடானுங்களே, ஒண்ணும் பண்ண முடியலையே. இது வந்து அப்போல இருந்து எதிர்த்து போறோம், ஆனால் என்னாச்சுன்னா சரி ஒரு பிறகு சொல் இருக்கட்டும், நம்ம இங்கே வந்து தீண்டாத வரைக்கும் நான் உங்களை பத்தி நாங்கள் கவலைப்படவில்லை தான் சொன்னோம். இன்னைக்கு பாருங்க வராங்களே, சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி, இன்னைக்கு நம்ம அடுத்த பிள்ளைங்கள் எதிர்காலத்தில் வராங்களே, இதெல்லாம் என்ன ஏதாச்சும் கஸ்தூரி ரங்கன் கிட்ட பேச சொன்னாங்க ஐயா, நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து ராஜ்யசபால 2 முறை மெம்பராக இருக்கார், பேசி இதை பார்த்ததே கிடையாது. குறிப்பா இந்த கல்வி கொள்கையை பற்றி அவர் தான் பேசணும், நான் சொல்றது சொல்றேன், ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வெறுங்களை பேரை போட்டுக்கிட்டாங்க, கே கஷ்டம் பார்ப்பா தமிழ்நாட்டுக்காரர் சொல்லி ஒரு பேரா போட்டாங்க, சும்மா வாய் முடிப்போமா, அதுவும் யாரை போட்டிருக்கேன், அவர் அவர் படிச்சிருப்பா இஸ்ரோ தலைவராக இருப்பா, ஆமா ஆமா நம்பாட்டுன்னு சொல்லுவோம், அவரை பத்தி தப்பா பேசாதேன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களை வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா பாத்தீங்கன்றால் உண்மையாக பார்த்தீங்கன்றால் யாருன்னா கீழே 7 பேர் வரலாம், அவன் தான் உண்மையா வந்து எழுத டிராப்டிங் கமிட்டின்னு போட்டாங்க தெரியுங்களா, அவங்க செய்யறாங்க, இது மட்டும் கண்டி உண்மைதான், இது ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டு வர்றாங்க. ஏன் இன்னைக்கு மிருக பலம், இன்னைக்கு மிருக பலத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 3 மாசத்துல ராஜசபையும் அவர்கள் கையெழுத்து கொள்வார்கள், நாம் என்னதான் கத்துனாலும் முழையினாலும் அங்கே வெற்றி வந்து திரு பாஸ் ஆயிடும். ஆனால் இப்படி சொன்னார்கள், முக்கியமானது என்றால் பார்த்தீங்கன்றால் கான்ஸ்டியூஷன் படி இது தப்பு, மத்திய அரசு கல்வியில் அது குறிப்பாக யூனிவர்சிட்டிஸில் தலையிடவே முடியாது, அது முற்றிலுமாக ஸ்டேட் லிஸ்டில் தான் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்டில் கூட அது இல்லை. அப்போ செய்கிறது என்ன, நீ ஹைஜாக் பண்ணுற, ஹைஜாக் பண்ணுற, ஏன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் இது நீதிமன்றம் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறது, ஆனால் இது விட்டு முடிப்பா என்ன பண்றாங்க, ஆனா நம்மள இந்தி இந்தின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துல நம்மளை தவிக்க விட்டு பெருசா ஒரு கத்தி எடுத்து கழுத்து வைக்கிறாங்க, அதான் அந்த புதிய கல்வி கொள்கை என்ன, அதாவது யார் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பின்லாண்டோடைய கல்விக் கொள்கை என்ன சொல்ல மாதிரி அவங்க சூட் ஆகுது, என்ன கொள்ள தொழில் செய்யலாம், மாணவ பசங்க படிக்கும் போதே நீ வந்து இது இதுக்கு தச்சு தொழில் கற்றுக்கோ, பாட்டரி கற்றுக்கோ, பெயிண்டிங் கற்றுக்கோ, 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவருக்கு கையில் ஒரு தொழில் வேணுமா, ஸோ 10ஆம் கிளாஸ் ட்ராப் அவுட் ஆனோடனே அந்த மாணவர் போய் அந்த தொழில் செய்கிறான், அட முட்டா பசங்களா ட்ராப் அவுட் ஆகக்கூடாது தானே நம்ம கல்வியே பண்ணணும், அது ட்ராப் அவுட் ஆகும் ட்ராப் அவுட் ஆகும்னு சொன்னாங்க, இல்லை உண்மை நேரம் சார் நான் வந்து ஒரு அப்பாவா ஒரு தகப்பனாக இருக்கும்போது அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஏன்னா நாளைக்கு வந்து பாருங்க இவ்வளவு திரும்பி நான் என் பிள்ளைய போயிட்டாங்க வராது, ஆனால் அவர்கள் பிள்ளைகளும் படிக்கிறது கஷ்டத்தில் வரணும் இல்லை, பார்த்து என்ன சொல்றாங்க செகண்ட் ஹாஃப் போறாங்க, பெரிய அமெரிக்கா அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி போயிட்டு 9ஆம் கிளாஸ்லேருந்து ஹைஸ்கூல், ஸோ ஹைஸ்கூல் போகிறாங்க, போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் செமஸ்டர் சிஸ்டம் மாதிரி 24 சப்ஜெக்டை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் எழுதிக்கலாம், நீ வெளியே போயிட்டு வேலை குல தொழில் பண்ணிவிட்டு நீ பொறுமையாக வா, நீ வந்து படிக்கிறதாலும் உன் வாழ்க்கை ஒன்று முன்னேற போதில்லை, பொறுமையாக வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிலிட்டி தரங்களா, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அவனை திரட்டுவதற்கு வெளியே திரட்டுவதற்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் அவங்க செய்கிறாங்க. நான் கேட்குறேன் இதனால் யாருக்கு இந்த பயம், அமெரிக்கா வந்து சொன்னாங்களா இந்தியா சிஸ்டம் சரியில்லை எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை மோடி நீ மாத்தன்னு இல்லையே, ஏ இவள் உள்ளோக்கு என்ன, ஆமாம் மும்மொழி இன்னைக்கு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் நேற்று வந்து சொல்லிட்டு போறாங்க, பாருங்க இந்த மாதிரி வந்தால் புதிய கொள்கை வந்தால் பிற மாநிலத்தில் தமிழை படிப்பாருமா, அந்த மாக்க இவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா, என்ன என்ன சொல்றாங்க சில சாத்தான் வேதம் ஓடுது போல் தான் இருக்கு சொல்லுவாங்களே, இது ஆடு நடந்தது ஓனாய் எழுதுது போல் தான் இவர்கள் வந்து நம்மை பத்தி கவலைப்படுறாங்க, ஏன்னா ஏன் கவலைப்படுறேன் நான் சொல்லி இந்த கல்வி கொலை பெண்ணாச்சு, இப்போ இருந்து இருக்கிறோம் பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நீட் பிரச்சனையே நம்ம தள்ளி தூக்கிறோம், ஏன் ஸ்டேட் போர்டுக்காக நம்ம வாதாடுறோம், இந்தியாவில் பார்த்தீங்க என்றால் வட மாநிலத்தில் யாரும் அவ்வளோ பள்ளிகள் கிடையாது, ஸ்டேட் வந்து பள்ளி இருந்தாலும் இல்லை பள்ளிகளே வந்து மாநில பள்ளிகள் கிடையவே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் காமராஜர்
கலைஞரெல்லாம் சேர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் தரணும், நம்ம இனத்தவங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை வரணும் வரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு அவ்வளோ பள்ளிகள் அரசு சார்பு பள்ளிகள் அத்துணை இருக்கு. அதனால சிபிஎஸ்இங்க கம்மி. மற்ற மாநிலத்தில் அவன் கவலையே படல, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பள்ளிகள் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சொல்கிறேன்னு நீங்கள் மயில்சாமி அண்ணாதுரை யாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டில் படித்தவர் தானே, அவர் தானே மங்களின் ப்ரோக்ராமுக்கு தலைவராக இருக்கார். நாசாவே அவரை பாராட்டுதில்ல, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பல்லாயிரம் கோடி செலவு போட்டோம், நீ அதில் ஒன்று 1/10 காஸ்ட்டில் நீ வந்து மாசுக்கு ராக்கெட் அனுப்புற, இப்போ இருக்கார் இஸ்ரோ இப்போ 3க்கு ராக்கெட் அனுப்பி போகிறோம். சிவன் எங்கே படித்தாரு, தமிழ் மீடியம் ஸ்கூலில் தானே படித்தாரு. அப்போ அவர் படித்த கல்வி தவறா, ஏன் அப்துல் கலாம் அவங்க சொல்றாங்களா, அவர் எங்க படிச்சாரு, அவரும் ராமேஸ்வரத்துல ஒரு தமிழ் மீடியம் பள்ளியில் தான் படிச்சாங்க. ஏன் மாற்றீர்கள், இப்போ சிஸ்டத்தை மாற்றினால என்ன ஆக போகுது, எல்லாம் சிஸ்டம் ஸ்டேட் போயிடும், ஸ்டேட்டு சுத்தமா அதிகாரமே கிடையாது. என்ன ஆகும், ஒரே சிலபஸ் சொன்னாங்களே, ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு, அடுத்தது மாதிரி அவங்க சிஸ்டம் கையில கொண்டு வந்துடும். அப்புறம் ஒரே ஆட்சி, ஒரே பிரதமர் மோடி தான், நீங்கள் சாகிற வரைக்கும் மோடியே பிரதமர் தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான், இதை நோக்கி தான் இந்த பயணம் எல்லாம். அவர் ஆர்எஸ் அது எப்படின்னா திங்க் டேங்க், அவங்களுடைய திங்க் டேங்க் யார், ஆர்எஸ்எஸ். அப்படின்னாடி வேலை செஞ்சுட்ருக்காங்க, வேலை செஞ்சு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லா இடத்திலும் ஊடுருவி தெரியல. இன்னைக்கு இருக்காங்க, இங்கே இருக்காங்க, தோ இருக்காங்களே, தோ போங்க காமராஜ் சாலை போங்க, பீச் ரோடில் இருக்க, அது ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தானே, ஐஸ் ஹவுஸ் இங்கே இருந்து இருக்க, அங்கதான் அங்கதான் பேசுறாங்க செய்யறாங்க, சேர்ந்து என்ன பண்றாங்க, நம்மளை அப்படியே வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்ன சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன ஆகுது, தமிழ் தமிழ் நம்ம இங்கதான் பேசுறதா, கடைசியா வந்து ஓ தமிழ்ன்ற முறையை ஒன்று இருந்துதான் கேட்கிற அளவுக்கு அவர்கள் கொண்டு வர போறாங்க. நான் சொல்லி பல மேடைகளை நான் பேசியிருக்கேன், நான் பார்க்க வச்சுக்கிறேன், இந்த தலை சிறந்த நாடு ஐரோப்பிய கண்டம், ஏ ஐரோப்பிய ஃபேமஸ், அங்க பல நாடுகள், இனி யூரோப்பிய யூனியன் இருந்தாலும் அங்க பல நாடுகள், ஒவ்வொரு நாடும் அவங்க தாய்மொழியை தானே பேசுறாங்க. ஜெர்மனியா இருக்கட்டும், இட்டலியா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஸ்பெயினா ஸ்பானிஷா இருக்கட்டும், என்ன எந்த மொழி அந்த மொழியை பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பலர் இல்லையா, ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழி மேலே அவங்க திணிக்கவே இல்லையே, ஆனால் அது ஒரு பெரிய வளர்ந்த கண்டம் இல்லையா. ஆனா இங்க என்ன சொன்னாங்க, என்னையமாத்தான வள்ளியில் படிக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த யூஎஸ்எஸ்ஆர்னு கூட்டு போவாங்க, சோவியத் அங்கே போய் போனோம்னு போனால் அவன் சொல்லுவான் ரஷ்யா ரஷ்யா ரஷ்யான்னு விட்டாங்களா, ஏமாத்தானா. அந்த காலம் என்ன சொல்ல, ரஷ்யா என்றால் யூஎஸ்எஸ்ஆர்னா ஒரு பெரிய கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வெறும் ரஷ்யா தான் மொழி தர, எதுவுமே பேச மாட்டேன்னு நாங்கள். என்னாச்சு அந்த நாட்டுக்கு சிதறிய ஓ போவில்லையா, காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உண்மையில் அவ்வளோ மொழிகள், தனித்தனி மொழிகள், தனித்துவம் இருந்த ஒவ்வொரு நாடும் அங்கே இருந்தது, அதை கட்டுப்படுத்த நினைத்தார்கள், சிதறிதான் இல்லையா. ஏ ஹிட்லர் இதுதானே பண்ணாரு, ஆரிய மொழி ஆரியனும் ஆரியனும் வாழ்னு சொல்லிட்டு என்னாச்சு, இன்னைக்கு போச்சா இந்தியா. அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணாங்க, இந்தியா என்றால் இந்தி, இந்தி பேசினால்தான் நம் வளர்ச்சி, அப்போதான் வளர்ச்சின்னு சொன்னாங்கல்ல. நான் கேட்குறேன், தின்ன நியாயம், இந்தியா எப்போ வந்தது, ஆங்கிலேய அவங்களை கட்டுப்பாட்டு கொள்வதற்காக ஒரு பேரை உருவாக்கி தானே இந்தியா, அதில் வல்லாரும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்களா, இன்னைக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அது ஒழுங்காக போச்சு. அதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் பேஸ்ட் மாநிலமா முதல் வந்து நம்ம தானே தமிழ்நாடு என்று நம்ம லிங்குஸ்டிக் பேஸ்டா வந்து அது பெருமை நமக்கு இருக்க இல்லையா, கொண்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றீங்களே. நான் கேட்கறேன், ஏங்க நாங்க ஹிந்தி படிக்கல, சரி நாங்க முன்னுக்கு தானே வந்திருக்கோம், ஏன் உத்தரப்பிரதேச ஹிந்தி தானே படிச்சான், பீகார்ல ஹிந்தி தானே படிக்கிறான், ராஜஸ்தான் இந்தியா எங்கேயா வேலை செய்யறாங்க, தெரியல ஒரு பேச்சு மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே வந்து சமஸ்கிருதத்தில் பேசுகிறாங்க, அது ஒரு ஒரு வார்த்தையா கோபம் வருமா வராதா. அப்போ தான் எல்லாரும் போனோம், தமிழ் வாழ்கணும் உணர்வு பூர்வமாக சொன்னோம். ஏன்னா குரல் கொடுக்கலன்னா சொல்கிறேன், அங்கே வந்து நம்ம தலை தூக்கலைன்னா நம்ம மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அன்றைக்கு 37 பேர் இருந்தாலும் சரி குதிக்கிறோம் குரல் கொடுக்குறோம், ஆனால் அவர்கள் குறுக்க போல
ஆனால் மிருகபலத்தை நாம் எதிர்த்து கொள்ளே இருக்க வேண்டும். இந்த கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா தவறானது. வேதராசி சொன்னார், அழகாக சொன்னார். நான் ஒன்று அவர் சொன்ன சொல்கிறேன், அழக என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்குங்க, ஒழுங்காக வண்டி போதில்ல, இப்போ போய் மாற்றி என்ன பண்ண போகிற ஒன்றா இல்லையே. இப்போ நீட்டும் கொண்டு வந்த, நீட்டில் என்ன முன்னேற்றம் கொண்டு வந்த, பாதி கல்லூரி இங்கே இருக்குது. ஏன்னா எங்கள் மாநிலம் எவனும் படிக்கல, வெளி மாநிலத்துலேருந்து வந்து அவன் படிச்சுட்டு போகிறான். அதனால் என்ன லாபம், திருப்பி பல்லாம் எங்கள் மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சிபிஎஸ்சின்னு எல்லாம் அங்கே போகிறாங்க. ஏங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவை ஸ்டேட் போர்டு, அடுத்தது சிபிஎஸ்சி, அடுத்து ஐசிஎஸ்சி, ஒவ்வொரு போர்டு என்ன சொல்கிறாங்க. எல்லாம் வளர்ந்து வர நாடுகளில் வந்து போக போக இந்த லாங்குவேஜ் குறைச்சிருக்கேன், பசங்க வந்து சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், அப்போ தான் அவர்கள் முன்னேறும். ரொம்ப பலுவை கொடுக்காதீங்க. பிள்ளைகள் வந்து பாவம் சொன்னாங்களே, 3 வயசுலேருந்து அவன் 8 வயசு வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவான். அவன் ஹிந்தி படிக்கணும், தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், எங்கே முடியும், என்ன பண்ணுவாங்க. நம்ம வந்து பதில கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, தேவை என்றால் தமிழ் படிக்கிட்டோம், ஆனால் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி அவங்களே கொண்டு வந்து ஏமாற்றுவாங்க. பார்த்துக்கிட்டா இதே நான் ஏமாற்றணும். நீங்கள் சொன்னீங்க பெரியார் இல்லை, கலைஞர் இல்லை, கவலைப்படாதீங்க. எங்க தலைவர் தளபதி MK ஸ்டாலின், கலைஞர் திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதை எதிர்கொண்டு எப்படி கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் செய்யும். என்னோட உருவை வேண்டுகொள்தாங்க. நான் சொல்லுறேன், நான் வந்து நான் இப்போதான் வர்றேன், இந்த ட்விட்டரு எல்லாம் பார்த்து பேசுகிறாங்கண்ணா. பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்க சக்திகள் கையில் எடுத்துக்கொண்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொய் தான் முதல்ல ஃபாஸ்டாக போகுது. நீங்கள் அப்புறம் உண்மையை சொல்லி சொல்லி சொல்கிறதுக்குள்ள அது பொய் போய் ரீச் ஆகி அதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது. அதுக்காக பொய் சொல்லுன்னு நான் சொல்லலை, என்ன சொல்கிறேன், நம்ம பேசுகிறோம், என்ன சொல்கிறேன், இன்னைக்கு மக்களுக்கு டைம் இல்லைங்க. அதை சொல்லிட்டு தான் அம்மா அந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் காலங்காத்தால் எழுந்தானா, அவன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வேலைக்கு போகிறது, சமைக்கிறது, அப்புறம் தண்ணி வேற தண்ணி பிடிச்சி வைக்கிறது, எத்தனை 1008 பிரச்சனையில் வந்து அவன் வாழ்தின்னு ஓடிக்கொண்டே இருக்குது. அவனுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மக்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போய் சேர்றது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அது நம்ம வந்து வரும், நம்ம வரமாட்டாங்க, நம்ம ஆட்கள் இன்னும் வரமாட்டேன்றாங்க. ஆனால் என்ன சொல்ல, அழகாக நம்ம கருத்தை ஒன்று சொன்னேன், தனித்தனியாக சொல்லுங்க, ஆனால் ஒன்று கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி சொல்லுங்க, இது நடந்தால் இது ஆகும்னு சொல்லுங்க, அவனுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க, புரிந்தால் வரும். என்னதான் சொல்றேன், இதை படிக்கும் போது படித்த புதிய கல்வியை படிச்ச பிறகுதான் கோபமே வந்தது. கண்டிப்பாக பாதி பேர் இதோட ஹாரம்ஸ் ஒன்றுமே தெரியாது. அந்த 480 பக்கத்தில் வந்து பார்த்தா அங்கதான் இருக்கு, இந்த டெபில்ஸ் இன் த டீடெயில்ஸ் கொடுத்த 50 பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு இருக்க தமிழ் ரீஜனல் லாங்குவேஜை அப்படியே வந்து அவன் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, பாதி மக்கள் இது ஒன்றுமே இல்லையே, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைப்பா, எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்காக எதிர்க்கிறாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி அவன் முடிச்சுட்டே போவான். தயவு செய்து வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கும் அழகாக என்ன பாயிண்ட் சொல்லணும், அது குறிப்பாக நான் சொன்னேன், நான் ஒரு பெற்றோர், ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க பற்றி தான் கவலை, அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க எடுத்து கொண்டு சென்றால் கண்டிப்பாக இது விரி மக்கள் எழுச்சி போராட்டமாக தான் நடக்க போகுது. இது முடியல, இது ஆரம்பம். இந்த கருத்தை இந்த கருத்தரங்கத்தில் இங்கே நடைபெற்றது, இது பரவணும். இது பரவினால் தான் மக்களுக்கு இதை பற்றி அறிந்தால்தான் கண்டிப்பாக இதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், வைக்க முடியும். வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னை அடிக்கடி அழைக்குமாறு ஐயாவை கேட்கிறேன்.